படி மெயினாக பார்த்தீங்கன்னா மரத்து போகிறது இல்லாமல் இந்த மணிக்கட்டில் கட்டவளோட பகுதியில் இந்த இடத்துல ஒரு வழி இருக்கும். அதை பற்றி நம்ம ஒரு பதிவு போட்டுருக்கோம். அது வந்து ஒரு ஜவு வந்து கட்டவரலை மடக்கி நீட்டுறப்போம், மடக்கி மெயினாக வந்து கட்டவரில் மேலே தூக்கறதுக்கு உண்டான நரம்பு ரெண்டு இருக்கு, எக்ஸ்டென்சர் பாலிசிஸ் ப்ரீவிஸ் அண்ட் அபெக்டர் பாலிசிஸ் லாங்கஸ் அப்படின்னு. அதாவது மணிக்கட்டுக்கு மேலே ஆறு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, அதில் முதல் கம்பார்ட்மெண்ட்டில் வர்றது தான் வந்து இந்த ஏபிஎல் அண்ட் இபிபி. வந்து இவங்களை இவங்க எப்படி பண்ணாங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு அவங்களோட டெஸ்டிமோனியில் அவங்களே வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, கேளுங்க. எனக்கு 2-3 மந்த்தாக இருந்தது. என்னை பார்த்தோம், ரெண்டு டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம், இது சரியாயிடுன்னு சொல்லி சும்மா டேப்லெட் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது சாப்பிட்டும் சரியாகல. அப்புறம் யூடியூப்பில் பார்த்தோம், யூடியூப்பில் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு பேசினது எனக்கு சரியாக இருந்தது. அதனால் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து இவங்களை ஸ்ட்ரெயிட்டாக மூவ் பண்ணோம், கான்டாக்ட் பண்ணிவிட்டு வர சொல்லியிருந்தாங்க. கிளினிக் வந்தோம், ஹாஸ்பிட்டல் வந்தோம். ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தோம், உடனே இவங்க ஜாஸ்தி ஆயிடுச்சு, டைமு 2 மந்த்து மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறப்பில் சர்ஜரி சின்னதாக பண்ணிடலாம் அப்படின்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து இப்போ 3 டேஸ் ஆகுது பண்ணி, இப்போ 3-4 மணி வந்து பார்த்துருக்கோம். இப்போ எனக்கு இப்போ நார்மலாக ஆயிடுச்சு, நல்லா இருக்கு. 2 நாள் குறைந்த கட்டணத்தில் பண்ணோம், நல்லா இம்ப்ரூவும் ஆகிட்டாங்க. 2 நாள் இன்னும் 1-2 வாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக பழையபடி நார்மல் ஆகிடுவாங்க, எந்த ப்ராப்ளம்ஸும் வராது, திரும்பி வரதுக்கும் வாய்ப்புகள் கம்மி. ஒரு வேலை வந்து சக்கரை வியாதி அது போன்ற தைராய்டு போன்ற பிரச்சனைகள் இருந்து அதையும் அவங்க கண்ட்ரோலாக வச்சுக்கணும். பட் இதனால அது திரும்பி வருவதற்கு மற்ற பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. இது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு பயன்பட்டுருக்கோம். இதை நானே ஒரு தியரட்டிக்கலாக சொல்கிறத விட ஒருத்தங்க பயன்படுறவங்க சொல்கிறது வந்து அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ எந்த ஒரு சீக்கிரம் ஒரு சிம்பிளான டே கேர் ப்ரொசீஜர் அன்றைக்கி பண்ணிவிட்டு அன்றைக்கி வீட்டுக்கு போயிடலாம். அது 1 மணி நேரம் ஒரு அறுவை சிகிச்சை ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தான், அது அந்த இடத்துல மருத்துவ ஊசி போட்டுக்கணும் வழி இல்லாமல். ஸோ பண்ணிக்கிட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இதுக்காக பயந்துக்கிட்டு 15-20 நாளைக்கு போய் ஃபிசியோதெரபி பண்ணி நிறைய செலவு பண்ணிட்டு பணத்தையும் செலவு பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அவரோட பதிவு. இது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சஜஷன்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நம்பிக்கையோட வாங்க. நம்பிக்கையோட வாங்க. நன்றி.